வணக்கம். சில்வர்ஃபிஷ் பழையல் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. டாக்டர் பிஎம் ஹெக்டே அவரோட உள்ளங்கையில் உடல் நலம் அந்த புத்தகத்தோட புத்தக சுருக்கம் பார்த்துட்ருக்கோம். கடந்த பகுதியில் மாரடைப்போட மர்மங்கள் பற்றி பார்த்தோம். அதாவது மாரடைப்பு எதனால் ஏற்படுது, என்னென்ன காரணங்களால் ஏற்படுது, அதை எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் நவீன மருத்துவத்தை எப்படி தவிர்க்கிறது, அதாவது நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் நவீன மருத்துவத்துக்கு போகிறது தான், அதை எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம், இல்லை எப்படிலாம் சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் வந்து எப்போ மருத்துவரை போய் பார்க்குறானோ அப்போ தான் அவன் வந்து நோயாளி ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ பேராசிரியர் சிந்தனையாளர் ஐசன்பர்க் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய டெஸ்டெல்லாம் இருக்குது நம்ம மெடிக்கல் ஃபீல்டில். ஆனால் அதெல்லாம் நம்ம நிறைய நிறைய நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய இயல்பு நிலையை தாண்டி அது எல்லாமே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மார்க் ட்வைன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒருத்தனுக்கு வந்து சுத்தியலை பயன்படுத்த பழகிட்டான் அப்படின்னா அவனுக்கு எதை பார்த்தாலுமே அடிக்க வேண்டிய ஆணி மாதிரியாவே தெரியுமாமா. இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நம்ம எந்த இப்போ ஒரு மருத்துவத்துல ஒரு துறையில அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த மனிதனை பார்த்தாலுமே அவங்களுக்கு அந்த குறைபாடு இருக்கிற மாதிரி, இப்போ வந்து ஒரு இதயவியல் நிபுணர் அப்படின்னா எந்த ஒரு மனிதனை டெஸ்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அந்த இதயத்துல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி, இப்போ வந்து ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மனிதனை பார்த்தாலுமே அவங்களுக்கு நரம்பியல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தோணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்றாரு. இப்போ மேற்கத்திய நாடுகளில் வந்து 5-star ரேஞ்சில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அங்கே வந்து செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் இருந்த அந்த வரவேற்பு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இருக்காது இல்லையா. அப்போ வரவேற்பு குறையும் போது அவங்கெல்லாம் அந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, வளரும் நாடுகள் இருக்கும் இல்லையா, இந்தியா மாதிரி வளரும் நாடுகள், அதை நோக்கி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மக்களுக்கு வந்து எல்லா விதமான பரிசோதனைகளும் செய்யப்படுது அப்படின்னா இது வந்து பணம் கறக்கிற நோக்கத்தோடு தான் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பணம் கறக்கிறது அப்படின்றதுல இன்னும் சில துணை நிறுவனங்களும் சேர்ந்துக்குது. என்ன மாதிரி அப்படின்னா, ஊட்டச்சத்து தயாரிக்கிற நிறுவனங்கள், அதே மாதிரி வந்து ஜாக்கிங் உடைகள் தயாரிக்கிற நிறுவனங்கள், இவை எல்லாத்துக்கும் சேர்ந்து துணை போகுது இந்த மாதிரி பணம் கறக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிற மருந்துகள், அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மருந்துகள், இதையெல்லாம் தயாரிக்கிற இந்த அமெரிக்க நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வர்ற அந்த வருவாய் வந்து நம்ம இந்திய பட்ஜெட்டை விட அதிகமானது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ரத்த அழுத்தத்தை பற்றி சொல்லும்போது டாக்டர் பிஎம் ஹெக்டே வந்து மருத்துவர்கள் உருவாக்கியது அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. இப்போது ரத்த அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட மருந்து மாத்திரைகள் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. இப்போது 15 மில்லியன் அமெரிக்கர்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு லேசான ரத்த அழுத்தத்துக்காக 2.3 பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து செலவு செய்கிறாங்களாம். இந்த மாதிரி நிறைய சர்வே ரிப்போர்ட் சொல்கிறாரு எதுக்கு எவ்வளோ தேவையில்லாமல் நம்ம வந்து பணம் செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜாகிங் செய்கிறது வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நடுத்தர வயதினருக்கு வந்து இதயத்துக்கு செல்கிற அந்த ரத்த ஓட்டத்தில் வந்து சின்ன சின்ன தடைகள் இருக்குமாமா. இப்போ இந்த தடைகள் இருக்கிறவங்களுக்கு ஜாகிங் பண்ணாங்க அப்படின்னா சடனாக மாரடை போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்காவோட மிகச்சிறந்த இதயவியல் நிபுணர் ஜார்ஜ் புர்ச் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜாகிங்கை வந்து மரணத்துக்கான ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்ம ஜாகிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது நெஞ்சு வலி இல்லை வந்து மூச்சு முட்டுறது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குமா, அதையும் கண்டுக்காமல் அவங்க தொடர்ந்து அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜாகிங் இது மாதிரி நவீன விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, இதன் காரணமாகவே வந்து மூட்டில் சர்ஜரி நடக்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து 45,000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு நடக்குதாமா. ஜாகிங் பண்ணும்போது முழங்கால் மூட்டு இணைப்புகளில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இவ்வளோ சர்ஜரி வந்து நடக்குது. இவ்வளோ மோசமான விளைவுகளை தரக்கூடிய இந்த ஜாகிங்கை ஊக்குவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாகிங்க்கு தேவையான உபகரணங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க மருத்துவர்கள், இவங்க தான் வந்து இந்த ஜாகிங்கை வந்து ரொம்ப ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஜாகிங்கை தடை செஞ்சோம் அப்படின்னா மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஜாகிங் பண்ணுறதுக்கு பதிலாக வாக்கிங்லேயே நம்ம நல்ல பலன்களை பெற முடியும். அதே மாதிரி வந்து ஒரு சரிவில் வந்து ஏறி இறங்குறது இதுவுமே ஒரு நல்ல பயிற்சி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அது என்னென்னா கொலஸ்ட்ரால். அதாவது வந்து இப்போ செய்தித்தாள்கள் எல்லாம் வருது இல்லையா, தலைப்பு செய்தியாக, அது எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்டது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா
அது முழுமையாக அந்த தகவல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதை செய்தித்தாளில் வந்து ஹெட்லைனாக போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொலஸ்ட்ராலால் வந்து காது மந்தமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன் வந்ததாக சொல்கிறாரு. இது வந்து இதை சொன்ன அந்த நிபுணர் வந்து எந்த புள்ளி விவரங்களும் கொடுக்கல, அதே நேரத்தில் அவருடைய உதவியாளர் செஞ்ச ஒரு ரிசர்ச்சை வச்சு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கான சரியான ப்ரூஃப் எதுவும் வந்து இது வரைக்கும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி பல கட்ட ஆய்வுகள்லாம் செஞ்சு மருத்துவ இதழ்கள் எல்லாம் அதை பப்ளிஷ் பண்ண பிறகு தான் அதோட உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிரூபிக்கப்படாத விஷயங்களை வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் போடுறது வந்து அறத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதை நம்பி நம்ம நிறைய விஷயங்களை அடுத்து வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணப்படாத விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு வந்து அப்பப்போ பரப்பப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் யாருக்கெல்லாம் லாபம் இருக்குமோ அவங்க வந்து இது உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கொலஸ்ட்ரால் குறைப்பு மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அதை சேல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரப்பி விடும்போது அப்போ தான் அதை நம்பி நம்ம வந்து நிறைய நம்ம வந்து வாங்க ஆரம்பிப்போம் அந்த மருந்துகளை அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் செயல்படுது அப்படின்றத நம்ம இது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை வந்து நமக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை பற்றின உண்மைகளையும் டாக்டர் பிஎம் ஹெக்டே நமக்கு சொல்கிறாரு. கொலஸ்ட்ராலை பற்றி முழுமையான உண்மைகள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். அந்த பகுதியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.